ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர்ஸ் அன்லிமிடெட். இன்னைக்கு நம்ம குக் வித் கோமாளியில சந்தோஷ் அவர் செஞ்ச பர்ன்ட் கார்லிக் ஹெர்ப் ரைஸும் கோபி மஞ்சூரியன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கோபி மஞ்சூரியன் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். அதுல உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம காலிஃபிளவர்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கத போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு முழு பூவை போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி நம்ம தனியாக ஒரு பிளேட்ல வச்சிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இது நல்லா நம்ம பிளான்ச் பண்ணிட்டோம். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் அதுக்கு ஒரு பவுலில் வந்து 1/4 கப்பு வந்து கார்ன்ஃப்ளாரும் 1/4 கப்பு வந்து மைதாவும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் கலர் மட்டும்தான் கொடுக்கும், ரொம்ப காரம் வராது. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக வந்து இது கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஸோ நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும், லைக் அந்த மாவு வந்து கீழே ஊற்றினீங்கன்னா புடவை மாதிரி மடியுது பாருங்க, அந்த கன்சிஸ்டன்சிலேருந்து தான் சூப்பராக வந்து பக்கோடா ரெடியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை போட்டு நல்லா மேரினேட் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸாவது இது வந்து ஊறட்டும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் அந்த காலிஃப்ளவரில் எப்படி வந்து கோட் ஆகிருக்குன்னு. இப்போ இதை பொரிச்சிடலாம். என்ன நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் போதும். காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் 3 மினிட்ஸில் வந்து நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு கலர் வந்துடும், உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியும் வந்துடும். ஸோ இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. சுட சுட காலிஃப்ளவர் பக்கடம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மஞ்சூரியன் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு நான் வந்து பூண்டும் ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த தண்டு பகுதியும் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் க்ரீனும் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் மஞ்சூரியன் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட போகிறீங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கிட்டு வந்துட்டு செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா இதில் அந்த டேஸ்ட் கொடுக்குறதே இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் தான். அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயமும் கொஞ்சம் குடமிளகாவும் போட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த குடமிளகா கிரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து வினிகர், அதுக்காக நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரை வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். இது வந்து ஓரளவுக்கு அந்த திக் பண்ணுறதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆன உடனே நம்ம பொரித்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு தான் அது வந்து கிளேஸ் வந்து வந்திருக்கும். நல்லா கோட்டான பிறகு அது மேலே வந்து ஸ்ப்ரிங் ஆனியனும் வெள்ளை எள்ளும் போட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பர்ன்ட் கார்லிக் ஹெர்ப் ரைஸ் பண்ணிடலாம். அதுக்கு அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம 4-5 பூண்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கார்லிக் ஃப்ளேவர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு நல்லாவே, கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்து மிக்ஸ்டு ஹெர்ப்ஸும் போட்டுக்கலாம். இதுவும் எண்ணெயிலே வறுத்திங்கன்னா தான் நல்ல ஃப்ளேவர் வரும். இப்போ இதெல்லாம் குக் ஆன பிறகு நான் வடித்த சாதம் வச்சுருக்கேன். இது நல்லா ஆறுன சாதத்தை போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உதிரி உதிரியாக வரும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் போடணும்னு இல்லை, நம்ம டெய்லி சாப்பிட்ற ரைஸே கூட உதிரி உதிரியாக இருக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் பெப்பர் பவுடரும் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு வேளை வந்து சாதம் சூடாக இருக்குது, பட் நான் இந்த ரைஸ் வந்து ரெடி பண்ணணுமே நினச்சிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான பர்ன்ட் கார்லிக் ஹெர்ப் ரைஸ் ரெடி ஆகிடும். மேலே வந்து டாப்பிங்ஸ்க்கு ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம ஹெர்ப் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு.
அது பக்கத்தில் கோபி மஞ்சூரியன் வச்சிடலாம். அப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான சிம்பிளான லன்ச் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.